على محمد صلى الله عليه وسلم. صلى الله على أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. صدق الله العظيم. இரட்டப்பட்ட ஷைத்தான் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துமுகுகிறேன். அலம் தர கைஃப தரபல்லாஹு மசலன் களிமத்தன் தொய்யிபா, நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹுவிடம் எவ்வாறு உதாரணத்தை அவன் கூறியிருக்கிறான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா? நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறியிருக்கிறான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா? கசஜரத்தின் தையபத்தின் அசுலுஹா சாபித்தின் ஓ ஃபருஹா ஃபிசமா, அது நல்ல மரத்தை போன்றதாகும். அதன் வேர், மரத்தினுடைய வேர் பூமியில் ஆழ பதிந்ததும் அந்த மரத்தினுடைய கிளை வானலாவையும் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தூத்தி உக்கடஹா குல்ல ஹீ நிம்பி இது நிரப்பிஹா வயதுலேபுல்லாஹுல் அம்சாலின்னா சில அல்லஹும் எத்ததக்கரூன். அந்த மரத்தினுடைய அந்த மரத்தின் நிலை என்னவென்றால், தனது இரட்சகனின் அனுமதி கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இந்த உதாரணத்தை அல்லாஹ் கூறுகிறான். சூரத்துல் இப்ராஹிம் அத்தியாயத்தினுடைய 24-25 வசனத்தை இப்பொழுது நாம் பார்த்தோம். இங்கு அல்லாஹு தஆலா ஒரு மரம் என்று கூறி அந்த மரத்தை உதாரணமாக கூறுகிறான். அந்த மரம் களிமாவிற்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு மரத்தை போன்றது, அதனுடைய வேர் பூமி முழுவதும் பரவி இருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானலாவிய அளவில் உயர்ந்து அது படர்ந்திருக்கிறது என்று கலிமாவை அல்லாஹு தாலா ஒரு மனமிக்க மரம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த கலிமா இருக்கிறதே, இது மனமிக்க ஒரு மரம். இந்த மரத்திலிருந்து யாரெல்லாம் அதனுடைய கனிகளை, அதனுடைய பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அவங்க பூரா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கலிமாவின் மரம் அது தையிபாவான மரம், மனமிக்க மரம், கஷஜரத்தின் தையிபா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த மனமிக்க மரத்திலிருந்து பெறக்கூடிய பலனாளிகள், பயனாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த மூமின்கள், இவர்களெல்லாம் மனமிக்கவர்கள் என்பது இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தா. இந்த மனத்தை தரக்கூடியவராக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் மக்களை மனமிக்கவர்களாக மாற்றக்கூடிய, உருவாக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா தந்தார். அவ்வாறு உருவானவர்கள் மூமின்கள். அப்போ மூமின்களே மனமிக்கவர்கள் என்றால், மூமின்களை உருவாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மனமிக்கவர்கள் என்றால், ரசூலுல்லாவிற்கு அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை தந்திருக்கிறான். அந்த பல சிறப்புகளில் ஒன்று, அவர்கள் தொய்யிபாவானவர்கள், அவர்கள் மனமிக்கவர்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட மனமிக்கவர்கள்! புகாரி ஷரீஃபிலே சொல்லப்படுகிறது, அம்பரை விட கஸ்தூரியை விட ரசூலுல்லாஹ் எந்நேரமும் மனத்துக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமெல்லாம் அத்தர் பூசுனா
அந்த வாடகை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், சில ஒரு நாட்கள், ஒரு நாள் இரண்டு நாள் என்று சில நாட்களை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறம் அவர்கள் அத்தரை விரும்பினார்கள், மனம் பூசுவதை விரும்பினார்கள். மனம் பூசுவதை விரும்பினது எதுக்குன்னு சொன்னால், இந்த உம்மத்தெல்லாம் விரும்பணுங்கிறதுக்காக வேண்டும். இந்த உம்மத்து நறுமணப் பொருளை விரும்ப வேண்டும் என்பதை முன்னுதாரணமாக காட்டுவதற்காக, வாழ்ந்து காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பொருள்களை, நறுமணப் பொருள்களை விரும்பினார்கள். ஆனால் இயற்கையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமிக்கவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட நறுமணம் என்று சொல்லும் பொழுது, மிஸ்கை விட, கஸ்தூரியை விட ரசூலுல்லாஹ்வுடைய வாடை மிக அதிகமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்திலே நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் இருந்து சென்றதற்கு அடையாளம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த வாடை அங்கே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் இந்த தெருவில் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறார்கள் என்பதற்கு நறுமணமே சாட்சியாக இருக்கும் என்று ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சஹாபி, ஒரு அற்புதமான நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு சம்பவம் உத்பா இப்னு பர்கா அப்படின்னு ஒரு சஹாபி. இவருக்கு தோல் நோய் வியாதி, அந்த தோல் நோய் வியாதி இருந்ததுனால எந்த நேரமும் வீசும் அவருடைய உடலிலிருந்து ஒரு நாற்றம் ஏற்படும். அந்த நாற்றத்தினால் மக்கள் எல்லாம் அவரை நெருங்குவதற்கு பயப்படுவார்கள். மனைவி மக்களே பக்கத்தில் போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட துர்வாடை. ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என் உடம்பு இவ்வளவு நாறுது, நான் என்ன செய்யட்டும், ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு சொல்லுங்களேன் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டார். யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, உடலில் இருக்கக்கூடிய இந்த துர்வாடை போகணும், வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை நீக்கி ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சிலிருந்து அப்படியே முழுவதுமாக, முன்பகுதி முழுவதும், அந்த வயிறு வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான அந்த திருக்கரத்தினால் தடவினார்கள். ஃபுல்லாக தடவுனாங்க, வெறுங்கையை தான் தடவுனாங்க. அப்புறம் திரும்பி உட்கார சொன்னாங்க. திரும்பி உட்கார சொல்லி அவருடைய முதுகு புறம் முழுவதையும், பிடரியிலிருந்து அந்த முதுகின் இறுதி வரையிலும், தண்டுவடம் வரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக தடவினார்கள். தடவிட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்சோன்னு எச்சியை துப்பினாங்க. ரசூலுல்லாஹுடைய உமிழ்நீரை அவர்கள் துப்பினார்கள். துப்பி என்ன செஞ்சாங்க, அது ரெண்டு கைகளையும் தடவி அவருடைய உடல் முழுவதும், அந்த மேல்பாகம் முழுவதும், வயிற்று பகுதியிலும், முன்பகுதியிலும், பின்பகுதியுமாக எங்கெல்லாம் முதல்ல தடவுனாங்களோ அந்த இடத்துல திரும்ப ரசூலு தான் தடவும். இப்போ காலெலாம் தடவலை, மற்ற இடங்கள்லாம் தடவலை, முகத்தில் தடவலை, தலையில் தடவலை, இந்த பகுதியில் மட்டும்தான் தடவுனாங்க. தடவுன உடனே முழு ஷிஃபா அவர் பெற்றுவிட்டார். உடலில் இருக்கக்கூடிய தொழுநோய் முழுவதுமாக நீங்கிவிட்டது. தொழுநோய் போயிடுச்சுங்கிறது ஆச்சரியம் இல்லை. என்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உமிழ்நீர் பட்டதோ அன்றிலிருந்து அவர் மனம் மிக்கவராக ஆயிட்டார். அவர் எங்கெல்லாம் போவாரோ இங்கே ரசூலுல்லாஹ் மணக்கிற மாதிரி அவர் மணப்பார், உத்பா இப்னு அம்ரு மணப்பார். இப்படிப்பட்ட இந்த வாடை எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீரில் கிடைத்த பரக்கத் என்பதற்கு உதாரணமாக அவரை சொல்வார்கள் வரலாற்றிலே. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு பாத்திரத்தில் குடிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கிணறுல ரசூலுல்லாஹ் இங்கே போயிருக்கிறாங்க, கிணத்துக்கு பக்கத்தில் போகிறாங்க. போகும்பொழுது குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுங்கன்னு கேட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி அவ்வளோ சுவையாக இல்லை, கொஞ்சம் கடுத்த மாதிரி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்க குடிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை அவர்களுடைய வாயில் ஊற்றி அதை அந்த கிணற்றில் துப்பினார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் அந்த கிணத்துல கொஞ்சோடு துப்புனாங்களோ, அன்னையிலிருந்து அந்த கிணறை மணக்க ஆரம்பிச்சு. அந்த கிணற்றின் நீர் இருக்கிறதே அது மிக சுவையான நீராக மாறிவிட்டது, மதுரமான நீராக மாறிவிட்டது. மாறிவிட்ட அந்த நீர் மட்டுமல்ல, அந்த நீர் மணக்கும் நீராகவும் மக்களுக்கு ரொம்ப, அதை குடிச்சா ரொம்ப மகிழ்ச்சி,
அந்த நறுமணத்தோடு குடிக்கக்கூடிய ஒரு பரக்கத்தை அந்த கிணறு பெற்றுவிட்டது என்பதாக ஹதீஸ் நூல்களிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் தருணம், அவர்கள் மரணமாக இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் சென்றிருந்தவர்கள். அப்போ தான் புதுசாக உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தால் பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே. தன்னிலை மறந்து சஹாபாக்கள் எல்லாம் யாராவது ரசூலுல்லாஹ் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள கொன்னுருவனாக்கு கொண்டு அவங்கள கத்தல் பண்ணிடுவேன் என்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக அந்த நேரத்திலே புத்தி பேதலித்தவரை போன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்டார்கள். ஏன்னா அந்த அதிர்ச்சி அவரால் தாங்க முடியல. இந்த சூழ்நிலையிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கு வந்து நேராக போய் ரசூலுல்லாஹை பார்த்தாங்க. வஃபாத்தாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, யா ஹபீபி யா ஹலீலி, எனது நண்பரே எனது நேசத்திற்குரியவரே, யா ஹபீபி யா ஹலீலி, திபுத்த ஹையம் வ மையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மனமிக்கவராக இருந்தீர்கள், நீங்கள் இறந்ததற்கு பின்பாகவும் மனமிக்கவராகவே இருக்கு. ஒன்று உங்கள் மனம் வாட போகவே இல்லை, வாட அப்படியே தான் இருக்கு. வாடை உயிருடன் இருக்கும் பொழுதும் நீங்கள் மனமிக்கவராக இருந்தீர்கள், இப்பொழுதும் நீங்கள் மனமிக்கவராகவே இருக்கிறீர்கள் என்று அவர்களுடைய நெற்றியின் மீது ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டு திரும்ப வெளியிலே வந்து அந்த சஹாபா பெருமக்களை ஆசுவாசப்படுத்தினார்கள், சமநிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நபி என்பதற்கு பல சான்றுகள் அல்லாஹு தஆலா தந்தான். அந்த சான்றுகளில் ஒன்று அவர்கள் நறுமணமிக்கவர்கள். வேறு யாருக்கும் அப்பேற்பட்ட அதாவது அந்த நறுமணம் இருக்கிறதே, அந்த நறுமணத்தை வேறு யாரிடத்திலும் பார்க்க முடியாத ஒரு நறுமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக தந்தான். அவர்கள் கொண்டு வந்த இந்த தீன் இருக்கிறதே இது மனமிக்கது. குழு மின தொங்கி பாத்தி வாழ்மனு சாலிஹா, நமக்கு அது எதையெல்லாம் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அதுவெல்லாம் தொங்கிபாவானது, அதுவெல்லாம் மனமிக்கது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த முறையிலே இந்த கலிமாவை எந்த அளவிற்கு நாம் அதிகமாக ஓதுவோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வு மனமிக்கதாக இருக்கும், நம்முடைய கபுரு மனமிக்கதாக இருக்கும் என்பதற்கும் பல ஆதாரங்களை ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த கலிமாவை அதிகமாக ஓதுவதன் மூலமாக அந்த கலிமாவின் மீது அதிக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக நாம் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நற்தௌஃபிக் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.